மந்திரமாவது நீரே, வானவர் மேலது நீரே, சுந்தரமாவது நீரே, துதிக்கப்படுவது நீரே, தந்திரமாவது நீரே, சமயத்தில் உள்ளது நீரே, சந்துயர் வாயுமை பங்கன் திருவாளவாயான் திருநீரே. பார்வதி பதையே அரர மகாதேவ தன்னாளுடைய சோமே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இது நேரம் நல்ல நேரம் ராசி பலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியார் மகேஷ் ஐயர். ஒவ்வொரு தினமும் நம்ம ராசி பலன் நிகழ்ச்சி இன்னைக்கு நிறைய யூடியூப்ல ஃபேஸ்புக்கில் எந்த இடத்துக்கு போகும்போது சார் உங்கள் நிகழ்ச்சியை நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம். மகாலட்சுமி பூஜை பண்ண ரொம்ப நல்ல வித்தியாசம் தெரிஞ்சது. என் பையனுக்கு வேலையே இல்லாமல் இருந்தான். நீங்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாங்கள் கடைபிடிச்சோம். இன்னைக்கு நல்ல இடத்துல வேலையில் இருக்கான் சார். இதை மாதிரி கேட்க கேட்க மன சந்தோஷம் குவியிறது. இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயங்களை பற்றியும் ஆன்மீக தகவல் எவ்வளவு பொக்கிஷம் பாருங்க. முதல்ல அவ்வளவு பொக்கிஷங்களாக இருந்துட்டு இருக்குது. அத்தனையும் தெரிஞ்சு கொள்வது, அத்தனையும் தெரிஞ்சு நம்ம கடைபிடிக்கும் பொழுது நல்ல நல்ல பலன்கள் நமக்கு கிடைக்கும். சரி, இன்னைக்கு நாளும் நாளுக்குண்டான சிறப்புகள் பத்தி பார்க்க போறோம். 16/8/2018 விளம்பி வருடம் ஆடி மாதம் 31ஆம் திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் சித்திரை. இன்றைய திதி பஞ்சமி. காலை 7:19 வரை. பின்பு சஷ்டி. சந்திராஷ்டம நட்சத்திரம் உத்திரட்டாதி தேவதி. நல்ல நேரம் காலை 9:00 முதல் 10:00 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3:00 வரை. யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்னைக்கு உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்கு உண்டான பலாபலன்களை பார்க்க போறோம். அமைதியா இருந்து பல காரியத்தை சாதிக்கிறதுக்கு உண்டான அற்புதமான நாள். மந்தமா என் குழந்தை படிக்கிறதே கிடையாது சார். படிச்சாலும் ஞாபகத்தில் இருக்கிறல்லேன்னு வருத்தப்பட்டவாள் எல்லாம் கொஞ்சம் ஞாபக சக்தி அதிகரிக்கும். நல்ல மாற்றங்கள் கூடி வரும், நல்ல முன்னேற்றங்கள் கூடி வரத்துக்கு உண்டான நாள். பண வரவுகள் எதிர்பார்த்த இடத்துல கிடைக்கும். வியாபாரத்தில் அனுகூல்யங்கள் கூடி வரும். பெண்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் இருந்து ஃபுட் சம்பந்தமா, கேட்டரிங் சம்பந்தமா, ரெஸ்டாரண்ட் சம்பந்தமா வச்சுட்டு இருக்கிறவங்க, வீட்டில இருந்தே தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஆன்லைன் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்க, அதே மாதிரி ஃபுட் சம்பந்தமான பிசினஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கும். இன்றைய தினத்துல அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் 6 வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. இடம் விட்டு இடம் மாறணும், வேற இடம் மாறி போகணும். எனக்கு ஆனா சூழ்நிலைகள் எல்லாம் வருது, திருப்பி தட்டி போயிருதுன்னு வருத்தப்பட்ட வாழ்க்கைலாம் சூழ்நிலைகள் மாறும். இடமாற்றங்கள் நிச்சயம் உண்டு. குழந்தைகளுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றங்கள் தரும். திருமணம் எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். ரொம்ப நாள் சந்திக்காத ஒரு சிலரை சந்திக்கிறதுக்கு உண்டான நல்ல வாய்ப்புகள் உண்டு. பாசமானவர்களை, அன்பானவர்களை சந்திக்கிறதுக்கு உண்டான நல்ல நாள். குழந்தைகள் மூலமாக பெற்றோருக்கும், பெற்றோர் மூலமாக குழந்தைகளுக்கும் நல்ல செய்திகள் வந்து சேரும். பூர்வீக சொத்து எதிர்பார்த்துட்டு இருக்கோம், அந்த சொத்தை விற்று பணமாக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவாளுக்கு அனுகூல்ய நிச்சயம் உண்டு. வீட்டில் வரக்கூடிய எதிர்கால விசேஷங்கள், சீமந்தம், இது போன்ற நல்ல நல்ல காரியங்களுக்கெல்லாம் நாள் குறிக்கிறது, நட்சத்திரம் குறிக்கிறது. குழந்தைகளுக்கு நியூமராலஜி பார்த்து பேர் வைக்கிறது. வீடு திருப்பி கட்டணும், ரொம்ப நாளாக தடங்கள் ஆயின்றிருக்கேன்னு சொல்லி மனசில் நினைச்சிட்டு இருக்கிற காரியத்தை நிறைவேற்றுறதுக்காக பேசுறது. இந்த மாதிரி நல்ல காரியங்கள் கூடி வரத்துக்குள்ளான அற்புதமான நாள் ரிஷபராசிக்கு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, அற்புதமான வழிபாடு. சில வேலைகளில் யதார்த்த பயம் இருக்கும். என்ன பண்ண போறோம், எப்படி இருக்க போறது, குழந்தை நன்னா படிப்பானா, ஆஹா இவன் படிச்சு டிகிரி வாங்கிட்டா போதுமே, இவன் படிச்சு நன்னா வந்துட்டா போதுமே, நிறைய கவலைகள். நிறைய பெண்களுக்கு கூட இந்த கவலைகள் இருந்துட்டு இருக்கும். குடும்பத்தை பத்தியும் எதிர்காலத்தை பத்தியும், ஆண்களுக்கு என்ன சேர்த்து வைக்க போறோமோங்கிற எண்ணங்கள்லாம் மனசுல தோணும். மிதுனராசி கவலையே பட வேண்டாம், உங்களுக்கு உழைப்பு மேல நம்பிக்கை இருந்தா போதும். எதையும் ஜெயித்து அந்த காரியத்தை வெற்றி கொள்றதுக்குண்டான சூழ்நிலைகள் மாறிவிடும், அற்புதமான சூழ்நிலைகள் கூடி வரும். எதிர்காலத்தில் வெற்றிகள் நிச்சயம் உண்டு. எதிர்பார்த்த காரியம் முன்னேற்றத்தை தரும். மேலும் தடங்கள் இருந்த விஷயங்கள்லாம் தகர்த்து அடுத்த 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 நிலைக்கு வந்துடுவேன். சில நேரங்களில் அவசர வேலையா வாகனம் எடுத்துட்டு உடனே போகணும் அவசரப்படுறதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆணா இருந்தா பெண் கூட இருந்து வேண்டாம் அவசரப்படாதீங்கன்னு சொல்லணும்.
பெண் வேகமாக பிறந்தோ ஆணாக இருந்தால் வேண்டாம் அவசரப்படாதீங்கன்னு சொல்லணும். இப்படி நிதானமாக போகிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 2, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. பெரிய பிரச்சனைன்னு மனசில் போட்டு உழைப்பின்னு இருப்போம், ஐயோ இவ்வளோ பெரிய பிரச்சனை எப்படி இதை சமாளிக்க போகிறோம் எப்படி சமாளிக்க போகிறோம்னு கவலைப்பட்டு இருப்போம், ஒன்றுமே இல்லாமல் பரவாயில்லையே தெய்வாதீனமாக நீங்கள் ஒன்றுமே இல்லாமல் ஆயிடுத்தே அப்படின்னு மனதளவில் சந்தோஷப்படுவேன். பின்பு மாறுதட்டிப்பல், ஆஹா நான் தான் இந்த காரியத்தை இப்படி பண்ண அப்படி பண்ணேன் கிடையாது. உங்களுடைய பக்தி, அது மாதிரி தேவையில்லாத விஷயத்துக்கு சில நேரங்களில் போட்டு யோசனைகள், ஐயோ எப்படி ஆகிடுமோ அப்படி ஆகிடுமோன்னு. படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும். இன்றைக்கி நான் லா படிச்சுட்டு இருக்கேன், ஆடிட்டருக்கு படிச்சுன்னு இருக்கேன், கம்ப்யூட்டர் சம்பந்தமாக படிச்சுன்னு இருக்கேன், மருத்துவம் சம்பந்தமாக படிச்சுன்னு இருக்கேன், கவலையே பட வேண்டாம். இப்போ படிப்பை மட்டும் கவனம் செலுத்தினா போதும், தானாக உங்களுக்கு எல்லா காரியங்களும் வெற்றி கொண்டு வரும். சில நேரங்களில் வயதான காரணத்தினால கை கால் உபாதைகள் ஏற்படுமே தவிர பயப்படுற அளவுக்கு எதுவுமே இல்லை. கடகராசி அன்பர்கள் எதையும் சாதித்து வெற்றி பெறத்துக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். பிரிந்த தம்பதியினர் ஒன்று கூடுவார். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 8, நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு வழிபாடு, விசேஷ பலன்களை தரும் வழிபாடு. பெரிய காரியங்கள்லாம் நீங்க சாதிச்சுட்டு வந்தங்காட்டி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு பயப்பட வேண்டியதே இல்லை. சிலது நடந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறது, சில பேர் நடக்கிற விஷயத்தை பத்தி யோசிக்கிறது, சில பேர் எதிர்காலத்தை பத்தி சிந்திப்பா, மூணையும் சேர்ந்து சிந்திச்சோம் அப்படின்னா குழப்பம் நார்ந்து வந்துடும். அதனால அதை குழம்பாம இனிமே என்ன பண்ண போறோம், இந்த ரோடு தடங்களா இருக்கு, வேற எந்த ரோடை பத்தி நம்ம போறோம், இதை மட்டும் மனசில் எடுத்துட்டு போயிட்டா எதையுமே ஜெயிக்கிறதுக்குள்ளான சூழ்நிலைகள் மாறி வந்துடும். ஒரே பொருள் இதை மூணு விதமாக பார்க்குற வழி உண்டு. இப்போ தலைவலிக்குது அப்படின்னு சொன்னால் நேராக போய் டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு தலைவலி எதனால் வந்தது, ஸ்ட்ரெஸ்ஸுனால வந்தது, நிறைய யோசிக்கிறீங்க அதனால் இந்த பிரச்சனை வந்திருக்குன்னு சொல்லுவாங்க. இதுவே பார்த்துட்டு இல்லைனா ஒரு மாந்திரிகம் தாந்திரிகம் பண்ணுவோம், உங்களுக்கு ஏதோ யாரோ ஏதோ பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு யோசிப்பாள். இதுவே ஜோதிடர்கிட்ட போனால் உங்களுக்கு கிரகங்கள் இப்போ சாதகமாக இல்லைன்னு சொல்லுவாள். இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயங்களை நம்ம சொல்லும்போது ஒவ்வொரு விஷயத்துக்கு ஏற்றாப்போ நம்ம மாற வேண்டிய அவசியம் இல்லை. என்னங்கிற ஃபேக்டை தெரிஞ்சுட்டு அதன் பிரகாரம் மூவ் பண்ணால் நிச்சயம் ஜெயிக்க முடியும், கவலையே பட வேண்டியது கிடையாது. எதையும் ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு. துன்பத்தினால எதுவும் பிறந்துறதில்லை, வெற்றியில் நிறைய காரியங்கள் பிறக்கும். ஆனால் முயற்சிகள், விடாமுயற்சிகள் நிச்சயம் உங்களுக்கு நல்ல பங்கினை தரும். இன்னைக்கு விரும்பின உணவுகளை எடுத்து சாப்பிடுவேன், விரும்பின உணவை வாங்கி சாப்பிடுவேன், சில இடங்களுக்கு போகாத இடங்களுக்கு போயிட்டு வரணுங்கிற எண்ணங்கள் ரீதியாக ரொம்ப நாளாக இந்த இடத்துக்கு போனோம்னு நான் நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வருவேன். சில கோயில்கள்லாம் போயிட்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். சிம்மராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வ வழிபாடு, நரசிம்மர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. வியாபாரம் அப்படின்னு எடுத்துட்டாலே லாப நஷ்டம் ரெண்டு சரிசமமா இருந்துட்டு இருக்கும். சில நேரங்களில் லாபங்கள் நிறைய இருக்கும், சில நேரங்களில் நஷ்டங்கள் இருந்துட்டே இருக்கும். ஸோ லாப நஷ்டம் இரண்டும் சரிசமமாக இருக்கும்போது அந்த லாபத்தை நினைச்சு சந்தோஷப்படணும். ஸோ இன்னைக்கு லாப நஷ்டம் இரண்டுமே சரிசமமாக இருக்கிறதுக்குண்டான சூழ்நிலைகள் வரும். வியாடிக்கையாளர்கள் மூலமாக புதிய காரியங்கள்லாம் இன்றைய தினத்தில் புதிய கான்ட்ராக்டெல்லாம் இன்னைக்கு கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா உண்டு. புதிய வியாபாரத்தை பற்றிய சிந்தனைகள் மனசில் தோணும். டிபார்ட்மெண்டல் ஸ்டோர் வச்சுட்டு இருக்கிறவங்க, இரும்பு சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, ஃபர்னிச்சர் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இன்டீரியர் டெக்கரேட்டர்ஸ், அதே மாதிரி பேங்க் சம்பந்தமான உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. சில நேரங்கள் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும், பிறகு சிறப்பு ஒற்றுமைகளாகும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9, நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு, வெற்றி தரும் அற்புத வழிபாடு. எந்த காரியத்தையும் உங்கள்கிட்ட எடுத்த விவேகமாக செயல்பட்டு இந்த காரியத்தை ஜெயிச்சிருவேன். பல பேர் பல கோணங்களில் யோசிப்பா, நீங்கள் வேற கோணத்தில் யோசிச்சாத சரிப்படுத்திட்டு வந்துடுவேன். அரசாங்க கான்ட்ராக்ட் எடுத்துட்டு இருக்கிறவர்களுக்கெல்லாம் திருப்பி லாபங்கள் கூடி வரும், முயற்சிகளில் வெற்றி உண்டு. கன்ஸ்ட்ரக்ஷன் சம்பந்தமான தொழில் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு முயற்சிகள் லாபத்தை கொடுக்கும், ஆடிட்டிங் பண்ணிட்டு இருக்கிறவாளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. மேலும் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடி வரும். மருத்துவத்துறையில் இருக்கிறவாளுக்கு, மேலும் படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூடி வரும். எதிர்பார்த்த காரியங்கள் வெற்றி அமையும். தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், விசா சம்பந்தமான பிரச்சனைகள்லாம் தீர்ந்துடும். பூர்வீக சொத்துல ஏற்பட்ட சிறு சிறு சலசலப்புகள்லாம் மாறிடும், நன்மைகள் கூடி வந்துடும். எதிர்பார்த்த காரியங்கள் லாபத்தை அமையும். பெண்கள் சில கடன்கள் சம்பந்தமான விஷயங்களை பத்தி யோசிச்சுட்டு இருந்தா கவலையே பட வேண்டாம், கடன்கள்லாம் அடையும், கடன்கள்லாம் தீரும், முன்னேற்றங்கள் அதிகரிக்கும்,
நல்ல மாற்றங்கள் கூடி வரும், நல்ல நல்ல நிலைக்கு வரத்துக்கு உண்டான சூழ்நிலைகள் வரும். துளாராசி என்பர்கள் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஆறு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு, செல்வத்தை உயர்த்தும் அற்புத வழிபாடு. எதையும் சமாளித்து எதையும் சாமர்த்தியமாக கொண்டு வரத்துக்குண்டான சூழ்நிலைகள் வரும். சில நேரங்களில் யதார்த்தமாக பேசும்போது பல தப்பாக புரிஞ்சுப்பான், நல்லது தான் சொல்லுவோம் ஆனால் அதை தப்பாக புரிஞ்சுக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருக்கு. அதனால் ஒன்றுக்கு இரண்டு முறை பேசும்பொழுது நல்லா யோசித்து பேசிக்கணும். ஒரு பெற்றவா சொன்னான், என் குழந்தை என்ன எப்பவுமே எதிர்த்து 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 பேசுகிறா, எனக்கு அப்படியே ஒவ்வொன்றும் பேசும்போது முள்ளு குத்துற மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னான். அந்த அவட்ட பேசும்போது அந்த குழந்தை சொல்லுது, நான் யார்கிட்ட பேசுகிறேன், எங்கள் அம்மா அப்பாட்ட தானே பேசுகிறேன், அப்போதைக்கு கோபத்தில் பேசுவேன், திருப்பி எங்கள் அப்பா அம்மா பாசம் இல்லாமல் போகுமான்னு கேட்டான். இருந்தாலும் வார்த்தை, இந்த வார்த்தைகள் கவனமாக இருக்கணும் இல்லையா. அதனால் யார்கிட்ட எதை பேசும்பொழுது ஒன்றுக்கு இரண்டு முறை இதை பேசலாமா வேண்டாமான்னு யோசித்து பேசிக்கிறது ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக உழைச்சுட்டே இருக்கக்கூடியவங்களும் சில நேரம் ரெஸ்ட் எடுத்து உழைக்கலாங்கிற எண்ணங்கள் தோணும். புதிய புதிய சிந்தனைகள் மூலமான புதிய புதிய தொழில்கள் பற்றிய எண்ணங்கள்லாம் தோணும். கனவுகள் பலிதத்தை கொடுக்கும். விருச்சிகராசி என்பவர்களுக்கு பெண்கள், நாலு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நான் இந்த தொழில் பண்ண போகிறோம், நாலு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் இந்த இடத்துல ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணலான்ட்ருக்கோம், நாலு ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து நாங்கள் இது பண்ணலான்ட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டு தொழில் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தேடிப்படும். இன்றைய தினத்தில் இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் ஆரஞ்சு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு மகத்துவமான வழிபாடு. பெயர் புகழ் அந்தஸ்து கூடி வரத்துக்குள்ள நல்ல நாள், நல்ல முன்னேற்றம் தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய பேச்சு உங்களுடைய செயலாற்றல் பிறரை கவரக்கூடிய அளவுக்கு இருந்துருக்கும். அன்பானவர்களை சந்திக்கக்கூடியதாக இருக்கும். திருமண எதிர்பார்த்துட்டு இருக்கிறவர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரும். சில நேரங்களில் வீட்டில் பிரச்சனையே இருந்துட்டு இருக்கு, யார்கிட்ட பேசினாலும் பிரச்சனை ஆகுதுன்னு வருத்தப்பட்டு இருந்த வாழ்க்கைலாம் அன்னோன்யங்கள் கூடி வரும். சொந்த பந்தத்துடன் சேர்ந்து எங்கேனும் வெளியில் பயின்று வரதுக்குண்டானதாக இருக்கும். குழந்தைகளுக்கு இன்றைக்கி மன மகிழ்ச்சி கொடுக்கும், பெண்களுக்கு இன்றைக்கி மன மகிழ்ச்சி கொடுக்கும். எதிர்பார்த்த தொழில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் லாபகரமான செய்திகள்லாம் காதில் கேட்கக்கூடியதாக இருக்கும். வேலை இல்லாத வாளுக்கு வேலை கிடைக்கும். வயதாயிடுத்தே எனக்கு வேலை கிடைக்கலேன்னு வருத்தப்பட்ட வாளுக்கு கூட வேலை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. இடம் பொருள் வீடு மனை வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் உண்டு. இன்றைய தினத்தில் தனுராசி என்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் இரண்டு நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர் வழிபாடு வெற்றி தரும் அற்புத வழிபாடு. நிறைய செலவுகள் உண்டு, எவ்வளவு சம்பாதிச்சாலும் பரவாயில்ல செலவுகள் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும். சரி, செலவுகளை ஒரு பக்கம் கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னா சேமிப்புகள் குறைஞ்சிருக்கும், திருப்பியும் அந்த வரவுகள் நின்றுட்டு இருக்கும். செலவு செஞ்சாதான் வரவுகள் வரும் அப்படிங்கிற எண்ணங்கள்ல கொண்டுட்டு சரி செலவும் இருக்கட்டும் வரவும் இருக்கட்டும்னு நம்ம பாட்டுக்கு பண்ணக்கூடிய காரியத்தை பண்ணிட்டே இருப்போம். இருப்பினும் நல்ல காரியங்கள் கூடி வரும், முயற்சிகள் நல்ல பலிதத்தை கொடுக்கும், வருமானங்கள் வரும், கவலையே பட வேண்டாம். வேலை வாய்ப்பு இல்லாத வாழ்க்கை புதிய வேலை கிடைக்கும். இருந்த இடத்துலேருந்து வேலை நின்றுட்ட திருப்பி அதே இடத்துல போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. வெளிநாடு தூர பிரயாணம் கைகூடி வரும். வேலை ஆட்கள் மூலமாக இருந்த பிரச்சனைகள் தீரும். மனசில் நிம்மதிகள் கூடி வரும். ஏதேனும் இழந்த மாதிரி இருந்த விஷயங்கள்லாம் இப்போது மனசில் ஒரு தெளிவை கொடுத்துட்டு வரும். படிச்சுட்டு இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றம், ஞாபக சக்தி அதிகரிக்கிறது, ஞாபக சக்தி அதிகரித்துக்குண்டான சூழ்நிலைகள் மாறி வரும். இன்றைய தினத்தில் மகர ராசி என்பவர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம் நீலம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு திருப்பதி வேங்கடநாத சுவாமி வழிபாடு துணை நிற்கும் அற்புத வழிபாடு. அமோகமான நாள், இந்த இரண்டு ஒரு நாள் எடுக்காத முடிவுகள்ல இன்றைய தினத்தில் தெளிவா எடுப்பேன். இதை பண்ணா சரியா இருக்கு, இதை பண்ணா சரி இருக்காது, ரொம்ப தெல்ல தெளிவாக யோசிச்சு ஒவ்வொரு காரியத்தையும் எடுத்து பண்ணுவேன். அதில் வெற்றிகள் நிச்சயம் குவிஞ்சு வரும், கவலையே பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. முயற்சிகளுக்கு நல்ல பலிதம் கிடைக்கும். யார் துணை நிற்கிறாள்ளையோ இறைவன் நிச்சயமாக துணை நிற்கிறதுக்குண்டானதாக இருக்கும். இரும்பு சம்பந்தமான உத்தியோகம் பண்ணிட்டு இருக்கிறவங்கள்லாம் அதே மாதிரி பார்த்துட்டு அப்படின்னு சொன்னால் வெளிநாடு சார்ந்த வேலைகள் பண்ணிட்டு இருக்கிறவங்க நல்ல முன்னேற்றங்கள் உண்டு, மேலும் மேலும் லாபங்கள் கூடி வரும், வேலை வாய்ப்பில் நல்ல மதிப்புகள் கூடி வரும், அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு, புதிய தொழில் பற்றிய சிந்தனைகள் கூடி வரும், நண்பர்கள் உதவி செய்வார்கள், கூட இருக்கிறவங்க உங்களுக்காக உதவிகள் செய்யறதுக்குண்டான. கும்பராசி என்பர்கள் எதையும் பேச்சின் மூலமா திறமையா சாதிச்சு பயன்படுறதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் மூன்று நிறம் மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம்
வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகத்துவமான தட்சிணாமூர்த்தி சுவாமி வழிபாடு, வெற்றி திருமற்புத வழிபாடு. பூரட்டாதி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்கிறவா இன்னைக்கு முக்கியமான காரியங்களை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறது நல்லது. மீனராசி எதையுமே சாதிக்கக்கூடிய திறமைகள் உண்டு, ஆனால் திடீர் முறைவுனால, திடீர் திடீர் முடிவுனால ஒரு சில காரியங்கள் தட்டி போகலாம். ஆனால் திடீர் முடிவுகளை தவிர்த்துக்கிறது நல்லது. சில நேரங்களில் நம்மளுடைய யோசனைகள் ஏதேனும் இருந்தது, அதை பிறகிட்ட புகுத்துறது, அதை தவிர்த்துக்கிறது நல்லது. யாரு உங்ககிட்ட வேலை செஞ்சு நல்லபடியா இருக்காளோ அவளை தட்டி கொடுத்து ஆதரவு பண்ணி, ஆஹா நல்ல வேலை செய்யற, நல்ல வேலை செய்யறேன்னு சொல்லி மேலும் மேலும் உங்களுடைய தொழிலை பெருக்கிறதுக்குண்டான சமயோஜித யோசனைகள் உங்களுக்கு கை கொடுக்கும். சில ராஜதந்திரமான விஷயங்கள்லாம் வெற்றி பண்றதுக்குண்டான வாய்ப்புகள் கூடி வரும். இன்றைய தினத்துல மீன ராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 1 நிறம் ஊதா, வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு, மகத்துவமான வழிபாடு. 12 ராசிகளுக்குண்டான பலாபலன்கள் பார்த்தோம். அடுத்தது ஆன்மீக தகவல். ஆன்மீக தகவல்ல இன்னைக்கு நாம பார்க்கக்கூடியது படிபூஜை. அதாவது வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு ஒவ்வொருத்தரும் மனசுல நினைச்சுட்டு இருப்பாங்க. இந்த வெற்றி பெறுறது பார்த்துட்டோம்னா வேண்டுதல் மூலமாவே நிறைய பேர் வெற்றி தருவான். எனக்கு ஒருத்தர் சொல்லும் போது சொன்னா, சார் நான் பக்கத்துல இருக்கிற விநாயகர்களுக்கு சுத்தி 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 பிள்ளையார சுத்தியே என் குழந்தை படிச்ச ஒவ்வொரு விஷயத்தையும் ஜெயிக்க வச்சேன், இன்னைக்கு திருப்பி சுத்தி சுத்தியே பார்த்துட்டேன்னா அவனுக்கு காலேஜ்ல இருந்து காலேஜ்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சி இன்னைக்கு நல்ல இடத்துல இருக்கான், அவனுக்கு கல்யாணம் வரைக்கும் அந்த விநாயகர் தான் எனக்கு துணை, இந்த விநாயகர் இல்லாம எதுவுமே இல்லைன்னு என்கிட்ட நேர்ல வரும்போது சொல்லியிருந்தான். அதே மாதிரி படி சுவாமிக்கு பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரனுக்கே சொந்தம்னு சொல்லுவா. முருகர் கோயிலையும் சரி, திருப்பதி வேங்கடநாதர் ஆலயங்களும் சரி, மலை இருக்கிற ஆலயங்கள்ல படியில விளக்கேத்திண்டே போவா. நீங்க பார்த்திருந்தா சரியும், படியில விளக்கேத்திண்டே போறவா பார்த்துருப்பா, படியில சந்தனம் குங்குமம் வச்சுட்டே போவா. இன்னைக்கு சபரிமலையில கூட 18 படிக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்படுறது. இன்னைக்கு ராஜராஜேஸ்வரி அம்பாள் பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னா, ராஜராஜேஸ்வரி அம்பாள் பார்த்துட்டோம்னா ஸ்ரீமேரூல மேல புவனேஸ்வரியா ராஜராஜேஸ்வரியா காமாட்சி ஸ்வரூபமா மேல உட்கார்ந்துட்டு இருப்பா, ஒவ்வொரு படியா அவளுடைய நிலை இருக்கும். அந்த மாதிரி அம்பாளையும் சரி முருகப்பெருமானையும் சரி, திருச்சியில இருக்கக்கூடிய பிள்ளையார் மலக்கோட்டை பிள்ளையாரும் சரி, இப்படி ஒவ்வொரு ஆலயங்கள்ல எந்த இடத்துல மலக்கோயில் இருக்கோ அந்த இடத்துல படி பூஜை பண்ணிட்டு சுவாமியை வணங்குறது ரொம்ப விசேஷம். இந்த படி பூஜை எப்படி, சில பேர் கற்பூரம் ஏத்துவா, அது கோயிலுக்கு உட்பட்டு இந்த இடத்துல பண்ணலாமா வேண்டாமான்னு கேட்டுக்கணும். அப்படி இல்லை படியில சந்தனம் குங்குமம் பண்ணுவா. இந்த மாதிரி வேண்டுதல் வைக்கிறதுனால நல்லதா, நிச்சயம் நல்லது. இன்னைக்கு ஆன்மீக தகவல் நம்ம அதை தான் பார்க்க போறோம். படி பூஜைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் இருக்கா. அந்த காலத்துல படித்துறைனே சொல்லுவா. இந்த படித்துறை பார்த்துட்டா 4 படித்துறை, 5 படித்துறை, 6 படித்துறைன்னு சொல்லுவா. காசியில கூட இன்னும் இருக்கு இந்த மடத்துக்குரியதான படித்துறைகள் இருக்குமா, அவ்வளவு விசேஷம். நீங்க காசியில போகும்போது பார்த்தீங்கன்னா போட்ல போகும்போது சொல்லுவா, இது இந்த இடத்தை சார்ந்தது, இது இந்த இடத்தை சார்ந்தது, இது லக்ஷ்மி குந்த சார்ந்தது, இப்படி ஒவ்வொரு இடத்த சொல்லிட்டு இருப்பான். அந்த மாதிரி ஒவ்வொரு படித்துறைக்கும் அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. அதே மாதிரி சுவாமி மலையில இருக்கக்கூடிய படிங்களுக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. இப்படி படி ஏறி ஆலயங்களுக்கு போகிறது ரொம்ப விசேஷம். அப்படி படி ஏறும் பொழுது சந்தனம் குங்குமம் இட்டுண்டே சுவாமியை வேண்டது, அப்படி இல்லையா எனக்கு அது பண்ண முடியாது, எனக்கு குமிய முடியாது, வயசா எடுத்து ஒவ்வொரு படி ஏறும்போது நின்று அந்த சுவாமியை வேண்டிண்டு, ஒவ்வொரு படி ஏறும்போது நின்று அந்த சுவாமியை வேண்டிண்டு, ஒவ்வொரு படி ஏறும்போது நின்று அந்த சுவாமியை வேண்டிண்டு போறது அவ்வளவு மகத்துவத்தை கொடுக்கும். யாருக்கேனும் தீராத பிரச்சனை இருக்கிறவா, நான் படியேறி வரேன், ஒவ்வொரு படி ஏறும்போதும் உன்னை நினைச்சுட்டு வரேன், எனக்கு இந்த காரியத்தை பண்ணி கொடுன்னு வேண்டுதல் பண்ணி பாருங்க, நிச்சயமா அந்த காரியத்தை நிறைவேற்றி கொடுக்கக்கூடியவா. இன்னைக்கு பழனிக்கு பாத யாத்திரை போறவா, திருப்பதிக்கு பாத யாத்திரை போறவா, ஒவ்வொருத்தட்டையும் நின்று கேட்டு பாருங்க எவ்வளவு மகத்துவம் உங்களுக்கு புரியும். 10 வருஷத்துக்கு முன்னாடி வேணும், 5 வருஷத்துக்கு முன்னாடி வேணும், குழந்தைய வரத்துக்காக வேணும், கல்யாணத்துக்காக வேண்டின, எனக்கு அந்த வரத்தை அந்த இறைவன் கொடுத்துட்டார்னே அவ சொல்லுவா. இதுதான் அந்த பக்தியில இருக்கக்கூடிய விசேஷம். படி பூஜைக்கு அவ்வளவு மகத்துவங்கள் உண்டு. நான் வீட்டுல பூஜா மடம் வச்சிருக்கேன், படி வச்சு வழிபடலாமா, தாராளமா வழிபடுவோம். அப்படி படி வச்சு வழிபடும் போது தினம் தினம் படிக்க பூஜை பண்ணி வழிபட்டு பாருங்க, நல்ல முன்னேற்றங்கள் உண்டு. படி பூஜை படிப்படியாக முன்னேற்றத்தை தரும் வெற்றிகரமான பூஜைன்னு சொல்லி இன்னைக்கு இறைவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு படிகளுக்கும் உண்டான மகத்துவத்தை பார்த்தோம். அதே போன்று பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னா, வீட்டிலையும் படி வைத்து பூஜை பண்றது, நம்ம நவராத்திரி கூட படி வச்சுதான் பூஜை பண்ணுவோம், 5, 7, 9, 11 இந்த மாதிரி ஒவ்வொரு படிக்கும் ஒவ்வொரு மகத்துவம் உண்டு அப்படின்னு சொல்லி இன்னைக்கு அம்பாளுடைய படி பூஜையும்
இறைவனுடைய படிபூஜ்யம், விநாயகருடைய படிபூஜ்யம், முருகப்பெருமானுடைய, சிவனுடைய, எல்லா தெய்வங்களுடைய படிபூஜைக்கு உண்டான விசேஷத்தை பற்றி பார்த்தோம். இப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆன்மீக தகவலை நம்ம கேட்க போகிறோம், பார்க்க போகிறோம்னு சொல்லி இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நேயர்களுக்கும் எம்பெருமான் முருகப்பெருமானுடைய பூர்ணமான அனுகிரகத்தோட வந்த வினையும் வருகின்ற வள்வினையும் கந்தன் என்று சொல்ல கலங்கிடுமே செந்தில் நகர் சேவகா என்ற திருநீர் அணிபோர்க்கு மேவ வராதே வினை வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரூகரா. மீண்டும் நாளை காலை ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியார் ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். நன்றி, வணக்கம்.